இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்தே நகர்வுகளை செஞ்சுட்டு வர்றத இப்ப அதனுடைய மிக முக்கியமான புள்ளியாக தேர்தல் நடக்கவிருக்கிறது. இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு புதிய சூழ்ச்சி செஞ்சிருக்கு. அந்த சூழ்ச்சியை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குற PDF வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃப்ரீ சிம்பிள்ஸ், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தால் காட்டப்பட்ட மைக் சின்னம் இந்த சின்னம். இதுல பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு நவீன வடிவில் வந்து இந்த மைக் சின்னம் இருக்கும். அதே சமயத்தில் அப்போ காட்டின விவசாய சின்னம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டியலில் மங்களாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ சிம்பிள்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சிங்கனாவே இந்த PDF தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்படுது. அதனால் நாம் தமிழர் கட்சி தலைமையிலிருந்து தெளிவாக இருக்கிற இந்த மைக் சின்னத்தை தான் வந்து எல்லா பரப்புகளையும் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது சற்று தெளிவான ஒரு மைக் சின்னம். இதே மைக் சின்னத்தை தான் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் RO அதாவது ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கொடுத்து அதை கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது சேலம் மாவட்டத்தில் வேட்பாளர் மருத்துவர் மனோஜ்குமாருக்கு கையில் கொடுத்து கையெழுத்து வாங்கப்பட்ட மைக் சின்னத்தினுடைய வடிவம் பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட மைக் சின்னமும் வேட்பாளர்கிட்ட கையொப்பம் வாங்கின மைக் சின்னமும் இதே மாதிரியான மைக் சின்னம். இப்போ இதனிடையில் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னாக்கா சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்ச் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகம். இந்த புத்தகம் இதுநாள் வரைக்கும் வேட்பாளருக்கோ வேட்பாளருடைய மெயின் ஏஜென்ட்டுக்கோ இதுவரைக்கும் கொடுக்கப்படவே கிடையாது. ஆனால் இறுதி நேரத்தில் நாங்கள் வந்து இந்த சிக்கல் சம்மந்தமாக ஆர்வோட்ட பிரச்சனை எழுப்பும்போது அவங்க இந்த மாதிரி புத்தகம் இருக்கிறத எங்கள்ட்ட காட்டினாங்க. இதில் பாருங்கள் மைக் சின்னத்தை. இந்த மைக் சின்னம் மிக குட்டியாகவும் பார்க்கறதுக்கே சற்று தெளிவு இல்லாமல் கொஞ்சம் மங்களான வடிவத்திலையும் இருக்கிற மைக் சின்னம். அதே சமயம் இந்த புத்தகத்தில் விவசாய சின்னத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த விவசாயியை பாருங்க, மிக தெளிவாக நாம் தமிழர் கட்சி வடிவமைத்து பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாய சின்னம். இப்ப வேட்பாளர்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் தெளிவான இருந்த மைக் சின்னத்தை மங்களான மைக் சின்னமா வந்து மாற்றி அந்த மங்களான மைக் சின்னத்தை தான் இப்ப எல்லா தேர்தல் மிஷின்லையுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வச்சிருக்குது. இந்த அளவுக்கு கீழ்த்தரமான சூழ்ச்சியை தேர்தல் ஆணையம் ஏன் செய்யுது? நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துறதுக்கு இந்த அளவுக்கு இறங்கி சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய மாநில ஆளும் அரசுகளும் இந்திய தேர்தல் ஆணையம்ன்றதை நான் இதன் மூலியமாக பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன்.